என் பேர் வெல்லட்டும், கதகஜ படையெங்கும் செல்லும் விண்ணை வெல்லும் வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். வாழ வைக்கின்ற தமிழ் இனத்தையும் என்றென்றும் மறவாத உண்மை தமிழன், உயிர் தமிழன், உங்கள் உடன்பிறவா சகோதரனின் முதற்கண் வணக்கம். நம் தாய் திருநாட்டுக்கும் தமிழ் நாட்டுக்கும் பெருமை தேடி தந்தது பெண்ணினம். தீயில் குளித்தவர்களும் நம் மண்ணில் பிறந்தவர்கள்தான். மதுரையை எரித்தவர்களும் நம் மண்ணில் பிறந்தவர்கள்தான். கணவனை கூடையில் சுமந்தவர்களும் நம் மண்ணில் பிறந்தவர்கள்தான். அந்த தாய் திருநாட்டின் பெருமையை காப்பாற்றுகின்ற தாய்மார்களின் உண்மையான பெருமைகளை கோற்றுத்தான் உங்கள் முன்னால் இந்த செல்ல வேல்முருகனின் நாடகத்தை அரங்கேற்ற உள்ளேன். நான் திரும்பி
தேடி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீ ஆகும். நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற. மடைவன் கொடுத்த வரம், தர்மத்தின் வாழ்வுகளை ஆனால் இறுதியில் தர்மமே வேண்டும். பெற்றோர்களால் மது அடிமையாக தனக்கென ஒரு மன வாழ்க்கை அமைந்து வாழலாம் என்று நினைத்த இவனது கடந்த கால வாழ்க்கை சற்று திரும்பி பார்ப்போம். பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு. மகாலட்சுமி, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து கோயில்னு தெரிஞ்சதெல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டு தான் வரேன். கும்பிட்ட தெய்வம் நமக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருக்கக்கூடாதா? மகாலட்சுமி, சதா 24 மணி நேரமும் துன்பமும் துயரமுமாவே நம்மளை சுத்திட்டு வருது லட்சுமி. அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நம்ம கையெடுத்து கும்பிடுற அந்த தெய்வம் என்னைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டான். முன்ன இருந்ததை விட இப்போ என் உடம்புக்கு பரவாயில்ல. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பெரிய பையன் எவ்வளவோ திருந்திட்டாங்க. திருந்திட்டானா? அவன் இப்போதாண்டி ரொம்ப ஊதாரி ஆயிட்டான். நேற்று கூட குடிச்சிட்டு நிதானம் தெரியாமல் வீதியில் விழுந்து கிடந்திருக்கிறான். என் மான மரியாதை அத்தனையும் பாலா போச்சுடி. இந்த ஊர்லேயே மகாராஜா மாதிரி வாழ்ந்த வம்சமுடி இந்த மானம் கெட்ட பையனால் எல்லாம் பாலா போச்சுடி. ஏங்க இப்படி அவனை புரிஞ்சு தள்ளுறீங்க? ஒரு 6 மாதம், 6 மாதம் பொறுத்துக்குங்க, அவனுக்கு நேரம் சரியில்லை, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். ஏங்க வந்து ஏதாவது இல்லாத பொருளாத வீட்டில் போய் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நிச்சயம் அவன் திருந்திடுவான். எவன்டி உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? ஊரில் நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகிற பசங்களுக்கே பொண்ணு கிடைக்காது இந்த காலத்தில். குடிச்சிட்டு ஓதாரி மாதிரி சுத்தி இருக்கிற உன் பையனுக்கு எவன்டி பொண்ணு தருவா? ஏதோ நாமக்கல் ஏரியாவில் தான் ஏதோ ஏழப்பட்ட குடும்பமா பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க. வீராசாமி அணைச்சிருக்கிறேன், பார்த்துட்டு வர சொல்லி. என்ன தர்மராஜையா உள்ள வரலாங்களா? வாயா வாயா வீராசாமி, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி என் முன்னாடி பேசிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. போனகாரி என்னாச்சு, இந்த இடமாவது படியுமா? அது ஒத்து வராதுங்க. காலனாவை கூப்பிட மாட்டான், எட்டனா கேள்வி கேட்கறான். 10 பவுன் கூட போட மாட்டாங்க, 10,000 கேள்வி கேட்கறான். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலையில் இருக்காரு, கவர்மெண்ட் வேலையான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்கறான். பொண்ணு உங்கள் பையனுக்குன்னு சொன்னேன், தர்மராஜோட பெரிய பையனுக்குன்னா பொண்ணே இல்லைங்கிறான். ஆனா ஏயான்னு கேட்டா சொத்து இருந்தேன் என்னங்க பண்றது, பையனுக்கு புத்தி இல்லைங்கிறான். அட நல்ல குடும்பம்னு சொன்னாலும் மாப்பிள்ளை குடிகாரங்கிறான். நானும் ஆனை மட்டும் பார்த்துட்டேங்க. இந்த பக்கம் திருச்செங்கோடு ஈரோடு வரைக்கும், இந்த பக்கம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி வரைக்கும், இந்த பக்கம் சேலம் தருமபுரி வரைக்கும், இந்த பக்கம் நாமக்கல் மோகனூர் வரைக்கும் பார்த்துட்டுங்க. ஒரு பொண்ணும் கிடைக்கல. என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி? இந்த ஒரு காரியத்தை மட்டும் எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்களேன். சரி முடிச்சிருவோம். எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு உங்க பையனை தண்ணி போட்டு ஊரை சுத்தி சண்டை கட்டாம இருக்க சொல்லுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? நல்லது, போயிட்டு வாங்க. இந்த இடமாவது எப்படியாவது படியும், கூடி சீக்கிரத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன், இதுவும் போச்சா? ஏங்க நேற்று அந்த பசுமாட்டை வித்த காசு 20,000 ரூபாயை பானையில் வச்சுருந்தேன், நீங்கள் இதை எடுத்து பீரோவில் வச்சிங்களா? பானை அந்த பணத்தையே காணுமே. போச்சா?
குட்டி அடிச்சு குள்ள நிறைய காவல வச்ச கதையாயி போச்சு. ஏண்டி பணத்துக்கு உண்டே பானையில வைப்பையா? போச்சு, அவன் போய் எந்த பிராந்தி கடையில அவனோட சேர்ந்து கூத்தி அடிச்சுட்டு இருக்கிறான். எங்கேயாவது மறந்து வச்சிருப்பேன். என்னடா ஒரு இது, கண்ணூர் பட்டினா எப்படி இருக்கணும்? இவன் முன்னேறினா அவனை அவனை காப்பாத்தணும், அவன் முன்னேறினா அவன் அவனை காப்பாத்தணும். ஆனா இந்த ஊர்ல எடுத்துட்டா இவன் முன்னேறிட்டா அவங்க ஆளை இவன் புடிங்கி விடுறான், அவன் முன்னேறிட்டா அவங்க ஆளை இவன் புடிங்கி விடுறான். சீ சீ சீ, எல்லாம் வெக்கங்கட்ட ஜென்மங்கப்பா. என்னப்பா நீங்க பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஆமா, பென்ஷன் பணத்துக்காக தானே போயிருந்தீங்க, இப்ப நீங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க. அது சரி, ஊருக்குள்ள சொல்லிட்டாங்களா கல்யாணம் என்ன பண்ண விஷயத்தை பத்தி? அப்பா நான் ஒன்னு சொல்லட்டுமா, இனிமேலாவது இந்த கல்யாண விஷயத்துக்கு அலையறத விட்டுட்டு கொஞ்சம் நடக்கி வீட்டோட பேசாம இருங்க. இல்ல சோழையம்மா, இந்த இடமா உனக்கு படியா, உன் கல்யாணத்தை என் கண்ணால பாக்கலாம்னு நினைச்சேன், அது கடைசியில முடியாம போயிடுச்சு. இங்க பாருங்கப்பா, மத்தவங்களை குத்தம் சொல்றதுனாலயோ இல்ல நம்ம அடிச்சுக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஏ விதி இப்படிதான் இருக்கு, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவமானப்படணும்னு இருக்கு, அதெல்லாம் நானும் அனுபவிச்சுதான் ஆகணும். சோலைமா நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு பிரமாதமான எதிர்காலம் இருக்குது, நீ மகராசியா வாழதாமா போற, இந்த அப்பா அதை நான் கண்ணால பார்க்கதாமா போறேன். இல்லப்பா, அது ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜென்மத்தில் எனக்கு நடக்காது. ஏன் சொல்றேன்னா, என்ன பெத்த புண்ணிய வதிதான் என்ன விட்டுட்டு போயிட்டாலேப்பா. அப்பா என்ன பெத்த புண்ணிய வதி ஒரு கோழை நினைக்கிறேன், அதனாலதான் என்ன ஒரு குப்பை தொட்டியில போடாமையோ இல்ல ஒரு ஆசிரமத்துல விடாமையோ உங்க கையில கடவுத்த விட்டுருக்க. அப்பா பொட்டப்புள்ளைய வளர்க்கறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது, அதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட எதுக்காகப்பா, எதுக்காக என்ன வளர்த்தீங்க? என்ன என்ன பெத்தவங்க கையில என்ன கொடுக்கும் போது இருக்கம் பழக்கி ஊத்தி என்ன கொண்டிருக்கலாம் இல்லப்பா. ஊரே உங்களை தப்பா பேசுது, எவ்வளவு பெத்து போட்ட பிள்ளைய இவன் எடுத்து வளர்த்து தெரியறான்னு உங்களை எல்லாருமே தப்பா பேசுறாங்க. அப்பவே இருக்கும் அளவுக்கு எனக்கு கொண்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு நீங்க ஆளா இருக்கவே மாட்டீங்களே. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் எப்ப உங்க கூடவே இருந்துக்கிறேன். அப்பா தயவு செஞ்சு இப்பவாது சொல்லுங்க, என்ன பெத்தவங்க யாருப்பா சொல்லுங்கப்பா, என்ன பெத்தவங்க எங்க இருக்காங்க, எனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? அப்ப சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கப்பா, எனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா சொல்லுங்கப்பா. சோலைமா என்ன சோதனைப்படுத்தாத, இந்த ஊர் தான் உனக்கு சொந்த ஊர், இந்த ஊர்ல உனக்கு எல்லாருமே சொந்தக்காரங்க தான். உனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், ஆனா அவன் எங்கேயே ஓடி போயிட்டாமா. இப்பயத்துக்கு என்னால இதுதான் சொல்ல முடியும், இனிமேல் என்னை எதையும் தயவு செய்து கேட்காத. உங்க அம்மாளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை நான் காப்பாத்தி ஆகணுமா சோலைமா, காப்பாத்தி ஆகணும். சரி நான் வரேன், கொஞ்ச நேரம் வந்த. எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா, எனக்காக யாரு இருக்கா? ஏன் சொல்லுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? நாங்களாம் இல்ல. ஆமா ஏன் அழந்துட்டு இருக்க? எந்த காலிப்பல சொன்னா சொல்ல, அவனை கொன்னே போடுறேன். ஏன்னா என் மேலையும் பாசம் வச்சு பிரியம் காட்டுற ஒரே ஜீவன் இருக்குன்னா அது நீ மட்டும்தான். நீ வந்து சோந்தாப்புல இருந்தீனா என்னால தாங்கிக்க முடியாது. சின்னையா கிட்ட வாங்க. உங்களை தான் கிட்டயா? கிட்ட தானே இருக்கேன். வாங்க சின்னையா, குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
ஏன் சின்னையா எத்தனை தடவை சொல்ல நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சின்னையா, நீங்க ராஜா மாதிரி வாழ வேண்டியவர். இந்த குடிப்பழக்கத்தால் உங்க வாழ்க்கையை வீணா போயிடுச்சு. அதையும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க சின்னையா, ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ, அழகா சொல்லுமா, இன்னைக்கு என் மாமக பிரியால அவளை பார்த்துட்டு வந்தேன். அவகிட்ட கொஞ்சம் சந்தோஷமா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேனா, அந்த ஜோர்ல அப்படியே இனிமே குடிக்க மாட்டேன். ஆமா, இது தினமும் சொல்ற காரணம் தானே? நேத்து கேட்டதுக்கு மனசு கஷ்டமா இருந்தது, அதனால குடிச்சேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்பா திட்டினாரு, அதனால குடிச்சேன்னு சொன்னீங்க. இப்ப கேட்டா மாமு மகளை பார்த்து அதனால குடிச்சேன்னு சொல்றீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும். சின்னையா, இந்த குடிப்பழக்கத்தால தான் உங்க வாழ்க்கையே வீணா போகுது. உங்களுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. நீங்க சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சோலைமா, மனசு சரியில்லைன்னு தான் உன்னை பார்க்க வந்தேன். இப்ப நீயும் இப்படி திட்டினா போ. இல்லை சின்னையா, நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர். உங்கள் மனசு ஒரு ஒரு குழந்தை மாதிரி. சின்னையா, இந்த குடிப்பழக்கம் ஒன்று மட்டும் இல்லைன்னா உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இந்த ஊர்லேயே பார்க்க முடியாது. அப்படி ஒரு குழந்தை மனசு உங்ககிட்ட இருக்கு. உண்மையாகவே உங்களுக்கு மனைவியாக வரப்போகிறவ ரொம்ப கொடுத்து வச்சவா தான் இருப்பா. அவன் எங்கே இருக்காளோ தெரியல. ஏன் சொல்லுமா, என் மாமக பிரியா என்னை கட்டிக்க மாட்டாளா? சின்னையா, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பிரியா பிரியான்னு உங்கள் மாமக பெயரையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவளுக்கு உங்கள் மேலே பிரியா இருக்கிற மாதிரி கிடைக்கணுமோ தெரியல. சோலைமா, அவள் என்கிட்ட நல்லா சந்தோஷமாக தான் பேசுகிறா. ஜாலியாக மாமா மாமான்னு கூப்பிட்டு நல்லாவே அப்படி இருக்காளே. சின்னையா, நீங்கள் விரும்புகிறவங்களை விட உங்களை விரும்புகிறவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இப்போ என் மேலே யாரும் அப்படி இல்லை சோலைமா. இருக்காங்க சின்னையா. யாரு யார் சோலைமா? இல்லை, இருப்பாங்கன்னு சொன்னேன். பகவான்ஜி, பகவான்ஜி, நம்ம சேட்டு வந்திருக்கேன். வாயா சேட்டு, என்னயா காஞ்ச மாடு கம்பள பூந்த மாதிரி ராத்திரியில வந்திருக்க? பாத்தியா நாயகி புடிஞ்சிட போகுது. நம்ம கிட்ட பணம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதை இன்னும் தரவில்லை. எங்க உங்க பகவான்ஜி? பகவான் இல்ல சேட்டு, அவரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு. அங்க போய் வீணா அவர்கிட்ட தகராறு பண்ணாத, மீறி பண்ணுனா நாளைக்கு இந்நேரம் வாய்க்கரிசி போட்டு உன் சாவுக்கு வச்சிருவாங்க வெட்டு. புரியல? பாம்பு புத்துல கைய விடாதங்கிறேன். எங்க பகவான் கைக்கு போன பணமும் சுடுகாட்டுக்கு போன பணமும் ஒன்னியா திரும்பி வரவே வராது. நிம்மல் சேட்டு, உங்களிடம் பணம் வாங்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். உங்கள் பகவான் இந்த ஊர்ல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், நான் இந்த உலகத்திலேயே ஐஜி டிஐஜி ஏன் டிஎஸ்பி வரைக்கும் என்னெல்லாம் தெரியும். 20 வருஷமா எல்லா வீட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வரேன். போவாதயா, அங்க போய் வீணா வம்பு பண்ணாத. அப்புறம் நிமிந்து படுத்துக்கிட்டு எச்சத்து போனவன் கதையாயிரும். சொன்னா கேளியா? முடியா, என்னதான் ஒரே பார்க்க முடியறது இல்லையா? நாம வாழணும்னா யார வேணாம், எத்தனை பேர் வேணாம் கொல்லலாம். Oh,
கேட்டியா? வாய குடுக்காதயா, சூத்துல புண்ணாயிருன்னு சொன்னே. இப்படி எதுவும் பண்ண முடியாதவன் கமுந்து படுத்த கதையா? இப்படி செத்து போயிட்டியே தலைவா. என்ன தலைவா இது? அது ஒன்னும் இல்லையா வில்லங்க, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். எனக்கு மேலிடத்துல அவனை தெரியும், இவனை தெரியும், அங்க போய் பாத்துக்கிறேன். சரியா போயிட்டு வானே, அனுப்பி வச்சுட்டேன். தலைவா, சேட்டு ரொம்ப பாவம். உங்ககிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு இப்படி ஓமையன் கெனா கண்ட கதையா செத்தும் போயிட்டான். யோ வீராசாமி, எந்த பணத்துக்காக வேண்டி எங்க குடும்பம் சீரழிஞ்சதோ அதே அனுப்பிச்சுட்டேன். இந்த பகவான அனாதையாக்கின தர்மராஜ் குடும்பத்தை இனிமே தான் என்னோட வேதனத்தை அவன் குடும்பத்தையே சுடுகாடான. குடும்ப மனைவி மகன்களை பிரிஞ்சு அந்த தர்மராஜ் நடுவீதியில நிக்கணும். தலைவா, என்ன சொல்றீங்க? நம்ம தர்மராஜிய சொல்றீங்க? தலைவா, நீங்க இந்த ஊருக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றியுள்ள நாயா இருந்திருக்கேன். உங்க மனசுல இருக்கிற ரகசியத்தை என்கிட்ட சொல்லுங்க தலைவா. யோ வீராசாமி, அந்த தர்மராஜ் வேற யாரும் இல்ல, என்னோட தாய் மாமன் தான். ஆமையா, நானும் இதே ஊர் தான். 17 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா தங்கச்சின்னு சந்தோஷமா தான் இருந்தோம். எங்க அப்பா கல்யாணத்துக்கு பட்ட கடனை கட்ட முடியாதனால பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சு. பதறி போன எங்க அம்மா நகையெல்லாம் கலட்டி கொடுத்து வித்து கடனை கட்டிப்பட சொன்னாங்க. தர்மராஜ கூட்டிக்கிட்டு நகையை விற்க போன எங்க அப்ப புடமாத்தையா திரும்பி வந்தாரு. அதிர்ந்து போய் என் பிரச்சனைக்கு என்னன்னா நேர்ந்துச்சுன்னு கத்துனாங்க, கதறினாங்க. அப்ப ஆறுதலுக்காக அந்த தர்மராஜ் நகையை வித்துட்டு வர்ற வழியில பணத்தை பிடிங்கிட்டு திருட எங்க அப்பனை கொண்டுட்டுதா பொய் சொல்லி சமாளிச்சிட்டான். அவன் சொன்ன பொய்ய கேட்டதும் அந்த சின்ன வயசுலயே ஆத்திரமும் கோபமும் கொந்தளிச்சது. வீட்டுல இருந்த கொடவல் எடுத்து தர்மராஜ் கழுத்தை வெட்ட வாங்கின. ஆனா குறி தவிரி அவன் கையில பட்டு ரத்தம் கொட்டுச்சு. அப்பவே இந்த ஊரை விட்டே ஓடிட்டேன். 6 மாசம் கழிச்சு ராத்திரி ஒரு நாள் இதே ஊருக்கு வந்தேன். ஆனா எங்க அம்மா எங்க அப்பா சேர்த்த 1 வாரத்திலே என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டு தான் சொன்னாங்க. எந்த பணத்துக்காக வேண்டி தர்மராஜ் எங்க குடும்பத்தை பாழாக்கினானோ அந்த பணத்தை எந்த வழியா இருந்தாலும் சரின்னு சம்பாதிச்சேன். கோடீஸ்வரனா இதே ஊருக்கு வந்தேன். உங்க கதையை கேட்டோன்னே என் மனசு அப்படியே ஆடி போச்சு. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோங்கிற மாதிரி அந்த தர்மராஜ ரொம்ப நல்லவேன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் தெரியுது அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு. யோ வில்லங்க, நான் யாருங்கிற உண்மைய மூச்சு விடக்கூடாது. சரி, போய் கந்துவட்டி கலெக்ஷன் வாங்கிட்டு வா. தலைவா, சொல்லவே மறந்துட்டேன். அந்த நம்ம ஊரை திருத்த வந்த 1ஆம் கிளாஸ் வாத்தி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால சாராயம் விற்க கூடாது. மீறி வித்தா போலீஸ்ல பெட்டிஷன் போடுவாங்க, மிரட்டுறான். சரி விடு, அவனை நான் சரி பண்ணிக்கிறேன். தலைவா, எதையும் முளையிலேயே கிள்ளிடுறது நல்லது. இல்லைனா துரத்துக்கிட்டு போய் மல்லாத்துக்கிட்டு விழுந்த கதையாகி போயிடும். என்ன தலைவா நான் சொல்றது? பிரியா, 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 பிரியா. என் அன்பு நிலா, ஆசை நிலா, பண்பு நிலா, பாச நிலா, இன்ப நிலா, என் இதய நிலா, என் உதய நிலா, என் உயிரே நீ நிலா, ஓடிவா நம் காதலை பாடிவா.
ஏமாமா என்னை இத்தனை தினமா வர்ணிக்கிறீங்க, ஆனா ஏமாமா தினமும் என்னை காக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உணர்வின்றி உறக்கமின்றி உன் நினைவாய் என் சுய நினைவுமின்றி காத்திருக்க வைத்து விட்டேன் என் மாமன் மகளே, பொறுத்துக்கொள் என் புன்னகை சிந்தும் பூ விழியே. உங்க மேல எனக்கு கோபம் வருதா? இங்க பாருங்க மாமா, கற்பனையும் சரி கனவுலையும் சரி உங்க மேல எனக்கு கோபமே வராது. ஏன் தெரியுமா? எனக்கு தான் கோபம் வந்தா இப்படி எல்லாம் பேசி என்னை சிரிக்க வச்சிருங்க, அப்புறம் எங்க நான் கோபப்படுறது? வட்டநிலா முத்தமிட்டா வஞ்சியும் தன் நெற்றியிலே, குங்குமத்தால் சாந்திட்டு குல பெருமையை காட்டுகின்றால் துள்ளி வாழும் மீன்கள் எல்லாம் தூதுவிடும் விழிகளிலே மைதீட்டி இந்த மாமனை மயக்குகின்றார். மைதீட்டி இந்த மாமனை மயக்கிவிட்ட மாங்கனி கன்னத்திலே மா பூசி தன் மார்பினிலே சாய்க்கின்றார். ஓ, நம் இதழுக்குள் ஏன் இந்த யுத்தம்? முதலில் யார் முத்தமிடுவது என்று போர் தொடுக்கின்றதோ? ஐயோ, போது போது. முத்து முத்தாய் முத்தமிட்டு முத்தத்திலே சத்தமிட்டு கத்தியின்றி ரத்தமின்றி காயம் செய்த மாயமோ கண்ணிலே மண்ணிலே விண்ணிலே? ஏன், வேறு எந்த பெண்ணிடத்திலுமே காணாத பேரழகு என் மாமன் மகளின் உடலழகு. சிங்கார நடை போட்டு சிந்தனைக்கு தடை போட்டு சந்தனத்தால் பாய் போட்டு நாம் சந்திப்போம் தாளாட்டு. நாடு வேண்டாம், நாடாளு முரிமை வேண்டாம், மண் வேண்டாம், பொன் வேண்டாம், மணி முத்தும் வேண்டாம். நீ மட்டும் என் அருகில் இருந்தால் போதும், வேறு எந்த நினைவுமே எனக்கு வர வேண்டாம். முடிஞ்சுதா? எவ்வளவு அழகா பேசுறீங்க மாமா. தங்கத்திலே தமிழ் சங்கத்திலே சிங்கமன புகுந்த என்னை சிறை பிடித்தாய் உன் அங்கத்திலே. ஈரட்டு பருவம் அதற்கு ஈடான உன் புருவம் பகலையும் இரவாக்கும் உன் புதுவித வரவும் நான் பிறந்த பலனை முழுமை சேர பெய்ததா நான் செய்த பாக்கியம். அப்பா மாமா எவ்வளவு அழகா பேசுறீங்க, இதுக்காக எங்களுக்கு போக மாட்டேன். மாமா நாம பிலிமுக்கு போலாமா? பிலிமுக்கா? ஓகே போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன? படத்துக்கு போகணும்னா நச்சுன்னு ஒரு கிஸ் கொடுத்தீனா போலாம். ஐயோ, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேப்பா. அப்படினா படத்துக்கு போக முடியாதுப்பா. என்ன மாமா? சரி, ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். நீ ஒன்னு கிட்ட வா, நான் ஒன்னா பார்த்தா நான் முடிவு பண்ணிக்கிறேன்.